எங்களுடைய துணை தலைவர் பட்ஜெட்டை பற்றி ரொம்ப விரிவா விளக்கமா பேசுகிறாங்க. நண்பர்களுக்கு தெரியும், ஸ்பெஷலா பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், 2020 நம்ம நாட்டுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வருடம், உலகத்துக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு வருடம். அதை மிக திறமையாக கையாண்டு 2021 நாம் வந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் ஒன்றாம் தேதி அந்த பட்ஜெட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிதிநிலை அறிக்கையை வந்து பார்லிமெண்ட்டை கொடுக்கும்போது அவருடைய பேஜில் ஆர்வத்திலே சொன்னாங்க, மிக கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் உலக பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் வந்து கஷ்டமான காலகட்டத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதில் எம்ஃபோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பிராந்தியம் அனைத்து ஸ்டேட் எல்லா குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்ம நாட்டில் வந்து உள்கட்டமைப்பு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லுவோம், அதற்கு வந்து அதிகமான அழுத்தம் கொடுத்து இந்த பட்ஜெட்டை வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். எப்பவுமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், பெரிய அளவில் இருக்கிற டோட்டல் பட்ஜெட்டில் வந்து ஒரு 1.5% 1.6% அந்த மாதிரி இருக்கும். இந்த பட்ஜெட்டில் வந்து 2.3% போட்டு போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நம்முடைய உள்கட்டமைப்பு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்பது கிட்டத்தட்ட நாம 34% அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்கோம். 554,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 554,000 கோடி ரூபாய் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம நாட்டு நிர்வாகத்தோட முக்கியமான ரோட்ல இருந்து எல்லாமே இந்த பணத்தில் தவறு. எதற்காக இதை நம்ம செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நாடு கொரோனா தொற்றுலேருந்து வரும்போது ஏப்ரல் மே ஜூன் அந்த பர்டிகுலர் 3 மாதம் ஓட்டத்தில் நம்ம ஜிடிபி வந்து 29.9% கான்டாக்ட் ஆகிடுச்சு. காரணம் கேட்டிங்கன்னா எல்லாமே ஷட் டவுன் இருக்கும், எந்த ஒரு மேனுஃபேக்சரிங்கோ சர்வீஸ் செக்டரோ வந்து வேலை இல்லை. அதற்கப்புறம் நம்ம பொருளாதாரம் மீண்டு வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 3 மாதத்துக்கான ஜிடிபி கோட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 7.5% கான்டாக்ட் ஆகிடுச்சு. 21% நெகட்டிவ் க்ரோத் இருந்து 7.5% நெகட்டிவ் க்ரோத் கான்டாக்ட். இப்போ நம்முடைய உலகத்துக்கு ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமியாக இருக்கும் அப்படின்னு அந்த சர்வே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்முடைய ஃபினான்ஸ் எக்கனாமிக் சர்வே இந்த பட்ஜெட் நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எக்கனாமிக் சர்வேல தாக்கல் செஞ்சாங்க நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். அது நமக்கு தெளிவாக தெரியுது நம்மளுடைய எக்கானமி வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு, வி ஷேப்ல ரெக்கவர், எப்படி கீழே போனோமோ அதே வேகத்தில் மேலே வரணும். ஸோ 23% நெகட்டிவ் க்ரோத் வந்து 7% நெகட்டிவ் க்ரோத் போயிட்டு வேகமாக வந்து பாசிட்டிவ் க்ரோத்துக்கு இந்தியா வந்து 2022 அதை நோக்கமாக வைத்துதான் நம்முடைய உள்கட்டமைப்பு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 54,000 கோடி ரூபாய் 223,846 கோடி ரூபாய் நம்ம வந்து நம்முடைய சுகாதாரத்துக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா தொற்று அந்த வேக்சினுக்காக மட்டும் 35,000 கோடி முதல் நிலையாக பட்ஜெட்டில் கொடுத்துட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணும், எவ்வளவு பணம் வேணாலும் அரசு கொடுக்கும், அதற்கு வந்து நம்ம அப்பர் கேப் வைக்காம எவ்வளவு பணம் வேணாலும் அரசு கொடுக்குங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா 2 கொரோனா வேக்சின் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்துருச்சு, அரசு வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 டிஃப்ரெண்ட் வேக்சின் மார்க்கெட் வரக்கு தயார் நிலையில் இருக்குங்கிறத கூட நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து மார்க்கெட் வந்து சொல்லியிருக்காங்க. மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். இதில் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து இந்த ஆத்ம நிர்பார பாரத் பற்றி கொரோனா காலகட்டத்தில் பேசினாங்க. இந்த முழு பட்ஜெட்டுமே சுயசார்பு இந்தியா ஆத்ம நிர்பார பாரத்தை வந்து ஒரு மையமாக வச்சு தான் அந்த பட்ஜெட்டை அமைச்சிருக்கோம். அதில் சுகாதாரத்தில் வந்து ஸ்வஸ்த் பாரத் யோஜனா அப்படிங்கிற பேரில் வந்து நம்முடைய நகர்ப்புறம் கிராமப்புறம் பிரைமரி ஹெல்த் சென்டர் டெரிஷரி ஹெல்த் சென்டர் எல்லா அமைப்புகளுக்குமே அவருடைய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லேப் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பிஎம் ஆத்ம நிர்வார பாரத் ஸ்வஸ்த் பாரத் யோஜனா அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து நம்முடைய மிக முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்து இருந்தாலும் கூட நம்முடைய சுகாதாரத்துக்கு நம்ம கொடுக்கணும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து 137% மூன்றாவது பார்த்து அப்படின்னா பொருளாதாரம் சுகாதாரத்தை தாண்டி மூன்றாவது நம்முடைய ஆத்ம நிர்வாக பாரத்துக்காக எம்எஸ் எல்லா இடத்துலையுமே ஆத்ம நிர்வாகமான சுயசார்பு இந்தியா வந்து வேகமாக வளர்ந்து வரணும். அதுக்காக நம்ம நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லோன் கொடுக்க முடியல,
ஏன்னா இந்தியாவில் வந்து ஹைவே ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் என்ஐபி அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கோம். அதை தாண்டி டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டிஎஃப்ஐ நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து மிக மிக முக்கியம். டிஎஃப்ஐ அப்படிங்கிறது 20,000 கோடி முதலீடு போட்டு அரசு ஆரம்பிக்குது. முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து டிஎஃப்ஐலேருந்து நம்ம பணம் கொடுப்போம். அதே மாதிரி நேஷனல் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் என்ன சொல்லுவோம் என்ஐபி என்ஐபி மூலமாக மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் எக்கனாமிக் வாழ்க்கா கிட்டத்தட்ட 1,03,000 கோடிக்கு இந்தியாவில் ரோடுக்கு மட்டும் நம்ம பணம் கொடுப்போம். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 1,03,000 கோடி ரோடுக்கு மட்டும் நம்ம பணம் கொடுத்துருக்கோம். மிக 6 லேன் ஹைவேஸ் எல்லாம் போடுறோம். அதற்கும் கூட என்ஐபி வச்சு தான் நம்ம பணம் கொடுத்துருக்கோம். இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வளமையாக இருந்தாலும் கூட நிறைய விஷயத்தில் வந்து நம்ம பழைய விஷயங்களை செய்து கொடுத்து திறமாக செய்தாலும் கூட புதுமையான பல விஷயங்கள் செய்யணும். என்ஐபி புதுசு டிஎஃப்ஐ புதுசு இது சுயசார்பு இந்தியாவுக்காக நம்ம கொடுத்துருக்கிற எம்எஸ்எஸ் புதுசு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்டர்லையுமே இதோட இம்ப்ரிண்ட் வந்து நம்ம தெளிவாக இருக்கு. மிக தெளிவாக இம்ப்ரிண்ட் கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி முதல் முறையாக பப்ளிக் செக்டர் யூனிட் அதாவது ஒரு அரசு சார்ந்த நிறுவனங்கள் எப்படி இருக்கும் எப்படி நாங்கள் கையாள போறோம் அப்படிங்கிறத வந்து நிர்மலா சீதாராமன் வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. 4 செக்டர் எந்த செக்டரா இருந்தாலும் ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட் வந்து மேக்சிமம் 4 மினிமம் 1 இதுக்குள்ள மட்டும்தான் பிஎஸ்சி இருக்கும். அதை தாண்டி போகும்போது அதை எல்லாத்தையுமே நாங்கள் டைவர்ஸ் பண்ணிடுவோம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம் அதை வந்து சேல் பண்ணிடுவோம் சொல்லுவோம். இதை வந்து நம்முடைய குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நேற்று ராகுல் காந்தி அவர்களோ என் நண்பர்களோ வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பட்ஜெட் நமக்கு என்ன சொல்லுது ஒரு பொலிட்டிக்கல் சேர்ந்த இது வந்து குரோனிக் கேபிட்டலிசம் இது வந்து பெரிய பெரிய ஒரு நண்பர்களுக்கு வந்து நம்ம நாட்டை விற்க போகிறாங்க வழக்கமான சொல்ல பொய் பிரச்சாரம் இப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா என்கின்ற நாடு நம்ம நாட்டில் வந்து 1,000,000,000 பிரைவேட் என்டர்பிரைசஸ் இருக்காங்க லட்சக்கணக்கான எஸ்எம்எஸ் இருக்காங்க ஸ்மால் அண்ட் மீடியம் குறிப்பாக திருப்பூர் கோயம்புத்தூர் வாய் நம்ம ப்ரொஃபஸர் அவர்கள் வந்து மிக சிறப்பாக நடந்துருக்காங்க அது தெளிவாக பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு ஒரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக கோயம்புத்தூர்ல நம்மளுடைய ஒடிசியா இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா கூட நம்மளுடைய எஸ்எம்எஸ் நம்பி தான் டிஃபென்ஸ் கிளஸ்டரே வரும். இது வந்து டிஃபென்ஸ்க்கு தேவையான சின்ன சின்ன பொருளை எஸ்எம்எஸ் செய்யலாம் அதை வந்து ஒரே ஒரு பிஎஸ்யூ செய்யணும்னு அவசியம் இல்லை. இதைத்தான் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க. 4 பர்டிகுலர் செக்டர்ல 4 பிஎஸ்யூக்கு மேலே இருக்கு வேண்டாம் அதை வந்து நம்ம பிரைவேட் செக்டர் கொடுக்குறோம்னா அவங்க சொல்ற மாதிரி வேற யாருக்கும் தூக்கி இந்தியா அதற்கு வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக மிக சிறப்பாக நம்ம கொடுத்துருக்கோம். கடைசியாக நான் முடிக்கும் போது என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு பட்ஜெட் என்பது ஒரு சாதாரண மனிதன் எப்பவுமே பாதிக்காமல் இருப்பது சிறப்பான நம்ம பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் ரேட்டில் எந்த ஒரு யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி அதே டாக்ஸ் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறோம். டாக்ஸ் ரேட்டில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. குறிப்பாக நம்முடைய சீனியர் சிட்டிசன்ஸ் 25 வயசுக்கு மேலே யார் இருந்தாங்களோ முதல் முறையாக அவங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த சிட்டிசன்ஸ் யாராக இருக்கணும்னா அவர்களுடைய வருமானம் பென்ஷன் பிளஸ் வட்டி இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த ரெண்டுலேருந்து யாருக்கு பணம் இருந்தோ அவங்க இன்கம் டேக்ஸ் ஐடியா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம் அந்த கன்சர்ன்டு பேங்கே பார்ப்போம். இது 75 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நம்முடைய முக்கியமான முதியோர்களுக்கு இந்த சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வந்து அந்த டேக்ஸ் ஹராஸ்மெண்ட் நமக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி டேக்ஸ் ஹராஸ்மெண்ட் இருந்துச்சுன்னு நம்ம முதன் முதலாக சொல்கிறோம். டேக்ஸ் ஹராஸ்மெண்ட்டை குறைஞ்சிக்கணும். ஃபேஸ்லெஸ் இன்டர்ஃபேஸ்னு சொல்லி சொல்லலாம். முகம் தெரியாமல் கம்ப்யூட்டரே வந்து உங்கள் ஐபிஆர் கிட்ட நான் ப்ராசஸ் பண்ணோம் 50 லட்சம் ரூபாய் கீழே கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஃபேஸ்லெஸ்ஸாக முடிச்சுக்குவாங்க. இப்போ பீனல் செக்ஷன்ஸை குறைச்சிருக்கோம். எத்தனை நாள் வரைக்கும் உங்கள் பழைய டேக்ஸ் ரிட்டர்ன் ஓப்பன் பண்ணலாம் 6 வருஷம் இருக்கிறது 3 வருஷத்துக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனை பெருமளவில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எல்லா விதத்துலையுமே பேலன்ஸாக பண்ண தமிழ்நாட்டுக்கு மிக சிறப்பாக சலுகைகள் கொடுத்த நம்முடைய
நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கோயம்புத்தூர் பிஜேபி சார்பாக தமிழ்நாடு பிஜேபி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ப்ரொஃபஸர் கலைசபாபதி சார் அவர்களுங்க நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையுமே க்ளோஸாக வளர்த்துருக்காங்க. தமிழ்நாட்டு என்ன கூட்டத்துக்கு நுணுக்கமாக இந்த பட்ஜெட் எப்படி பார்க்கணுன்றத நம்ம ப்ரொஃபஸர் பேசுவோம்.